ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஸோ ஏர்போர்ட்டில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து தருவாங்க. தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு 309 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்ல தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் வந்திருக்கும், எக்ஸாம்லாம் கிடையாது, டேரெக்டாக வாக்கின இன்டர்வியூ தான். ஸோ அந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கே வந்து இதுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து இருக்குன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனுமே வந்து இருக்கும். மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சென்னை தான் இதுக்கான ஸ்டேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் உங்களுக்கான போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா மூணு விதமான டைப்பில் எடுக்கிறாங்க. கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர், அதுக்கப்புறம் ஆன்டிமேன் கேட்டகரிக்கு வந்து எடுக்கிறாங்க. வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 144 வேகன்சி, ஸோ ரேம்ப் டிரைவருக்கு வந்து 15 வேகன்சி, ஹேண்டிமேனுக்கு வந்து பாருங்கள் 150 வேகன்சி, டோட்டலாக ஒரு 309 வேகன்சி பக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக வந்து பாருங்கள் வாக்கின் இன்டர்வியூ வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து 12th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து 13th நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் லொக்கேஷனுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து இருக்குது, வெனுவுமே இருக்குது. அதே மாதிரி தான் வந்து ரேம் டிரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்து நடக்கும். ஹேண்டிமேனுக்கு வந்து 15-16 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த டேட்டில் போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த போஸ்டிங் நீங்கள் வில்லிங்கோ அந்த போஸ்டிங் அப்போ நீங்கள் போய் இதுக்கான இன்டர்வியூ போய் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10+2+3 கொடுத்துருக்காங்க பார்த்தா, அந்த பேட்டர்ன் படி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் அந்த கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 21,300 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலாக இருந்தால் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓபிசியாக இருந்தால் 31 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சிஎஸ்டியாருனா 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதோட பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் 19,300 பக்கம் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஏஜ் லிமிட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ஹேண்டிமேன் கேட்டகரிக்கும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சேலரி வந்து பாருங்கள் 17,500 ரூபாய்க்கு உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். ஸோ அந்த ஜாபோட ஃபங்க்ஷன்ஸுமே பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மூணு கேட்டகரிக்குமே எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் வந்து இருக்கும். அடுத்து ரேம் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிரைவிங் ஃபீல்டுனால் வந்து உங்களுக்கு டிரைவிங்கான ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டிமேன் கேட்டகரிக்கு வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங், ரன்னிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு கேட்டகரிக்கும். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுத்தால் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேபிள் அட் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து 500 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ஃபீஸ்க்கான டிடிக்கான காப்பியுமே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த இன்டர்வியூ எப்போ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா வந்து எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டாங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறீங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இதில் வந்து பாருங்கள் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த இடத்துல செல்ஃப் அட்டஸ்ட் காப்பீஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3, 4, 8, 11, 12, 13, 14 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னென்னா வந்து ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது பாருங்கள். நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த 3, 4 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஒன்னாக பாருங்கள் இந்த சீரியல் நம்பரில் வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்துனா வந்து ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்க்கான இது கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ்லேருந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அதுக்கான சீரியல் நம்பர். அது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ்டாக நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த இன்டர்வியூப்போ. இதுதான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்னேன்னு கொடுத்துருக்காங்க பதிலாக, இது வந்து யாரும் ஃபில் பண்ண வேணாம்.
கீழே ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதிலேருந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் உங்களுக்கு பாருங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ மேலே இருக்கிற மாதிரி உங்களோட சைன் வந்து மேலே வந்து பண்ணணும் ஃபோட்டோ மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பொசிஷன் உங்களோட நேம்லேருந்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ அன்னைக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அந்த டேட் அன்னைக்கு போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.